அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை வீரபாண்டி மஹாலில் வைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் புறநகர் மாவட்டம் 2021 ஆண்டிற்கான சட்டப்பேரவை தேர்தல் பணிகளுக்கான ஆய்வு மற்றும் தேர்தல் அறிக்கை குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கயத்தார் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரும் மண்டல பொறுப்பாளரும் கழக தேர்தல் பிரிவு செயலாளருமான திரு SVSP மாணிக்கராஜா அவர்கள் தலைமையுரை நிகழ்த்தினார். கழக ஆய்வுக்குழு பொறுப்பாளர்களான கழக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் MLA திரு KK உமாதேவன், கழக மகளிர் அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி வளர்மதி ஜபராஜ், கழக இதய தெய்வம் அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் MLA திரு எஸ் மாரியப்பன் கென்னடி, கழக புரட்சி தலைவர் MGR இளைஞர் அணி செயலாளர் திரு கா டேவிட் அண்ணாதுரை, கழக அமைப்பு செயலாளர் திரு AP பால்கண்ணன் அவர்கள், கழக செய்தி தொடர்பாளர் திரு வீர வெற்றி பாண்டியன் அவர்கள், திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் பரமசிவன் ஐயப்பன் அவர்கள், திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு VP குமரேசன் அவர்கள், கழக இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் திரு நெல்லை A பரமசிவம் அவர்கள், நெல்லை புறநகர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு முருகை அவர்கள், கழக இளைஞர் பாசறை துணைச் செயலாளர் திரு A குமரேச சீனிவாசன் அவர்கள் உட்பட மாநில மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், மாவட்ட சார்பு அணிகளின் செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். தியாக தலைவி சின்னம்மாவுடைய வாழ்த்துக்களுடன் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரும் வருங்கால முதலமைச்சரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகம் முழுவதும் 2021 தேர்தலை முன்னிட்டு கழகத்தில் இருக்கின்றவர்கள் கழகத்தில் இருக்கின்றவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகளையும் கழகத்தில் நடந்திருக்கின்ற பணிகளை ஆய்வு செய்வதற்காகவும் வருகிற தேர்தலிலே தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுவதற்காக எங்களை போன்ற பொறுப்பாளர்களை அனுப்பி பொதுமக்களிடம் மக்களுக்கு தேவையான இதுவரை நடைபெற முடியாமல் இருக்கின்ற திட்டங்கள் மக்களுடைய நலன் கருதி சில திட்டங்களை தயாரிப்பதற்காகவும் மக்களை நேரிலே கண்டு அறிந்து தேர்தல் அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்று இங்கே தமிழகம் முழுவதும் இதே போன்ற ஆய்வுக் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களாக விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி முடித்து இன்று திருநெல்வேலி ஜில்லாவில் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை மதுரை செல்கிறோம். தேர்தலுக்கு முன்னால் முழுமையான பணிகள் முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்தது. கூடியவர்கள்